அதோட வேலையே அதானே சோ தாரெல்லாம் பாராட்டி தள்ளுவான் நெக்ஸ்ட் என்ன ரீப்பர் பைல நம்மால போட்டு பொலந்துருவான் அப்படியே கேட்பனா நம்ம அயன்மேன் எப்பவுமே அந்த ஆர்சனல் கூட தான் சுத்துவான் ஏன் ஹல்குக்கும் தாருக்கும் அது ரோபோட்டா இருந்தா கூட அதை நெப நெப புடிச்சு போச்சு எப்ப அவனு ஸ்டைல் என்ன எல்லாத்துக்கூடையும் சண்டைய போடுறது தானே அதே மாதிரி அர்சனலையும் சண்டை போட்டு பாக்கலாம்னு கூப்பிடுவானுங்க ஆனா அர்சனலுக்கு டோனி ஸ்டார்க்கு வேலை வச்சிருக்கிறதுனால முடியாதுன்னு சொல்ல சொல்லிடுவான் என்ன நம்ம ஹாக்கைய பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்சனல் வெறும் ஒரு ரோபோட் தான் அதனால அத அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் மத்தவங்க மாதிரி எல்லாம் மதிய மாட்டான் இங்க ஃபியூரி கம்ப்ளைண்ட்

அவனோட வேலை எல்லாத்தையுமே வேடிக்கை பாக்குறது தானே சோ பூமியில அவஞ்ச செனா பண்ணிட்டு இருக்காங்க தேனோ சங்க தான் இருக்கா நானு பாத்துட்டு இருப்பான் அந்த டைம் டம்மு டம்னு ஒரு சவுண்ட் பாத்தா தேனோஸ் அவளாதான் வாட்சர் எல்லாம் பாத்துட்டு அலண்டு போயிருவான் அப்படியே கட் பண்ண நம்ம ஹர்சனலுக்கு டோனி ஸ்டாக் ட்ரைனிங் கொடுப்பான் அதான் ரெட் கல் அந்த சோப்புகள் எடுத்துட்டு வந்தால அதோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹர்சனால அட்டாக் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனா அந்த பவர் அதிகமா இருந்ததுனால ஹர்சனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல சோ உடனே ஷடவுன் பண்ணிருவாங்க என்ன ஒரு பஞ்சாயத்துனா இன்கேஸ் கேஸ் இந்த ஹர்சனால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல

வீடியோவா விட்டு விட்டு தான் பிளே ஆகும் பல வருஷமா இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கிறதுனால சிலது கரெக்ட் ஆயிருச்சுங்க அப்போ கேப்டன் வந்து பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏன்னா அந்த காலத்துல கேப்டனும் ஹாவர்ட் ஸ்டார்க்கும் ஃப்ரெண்ட் ஆச்சு இங்க இவங்க ரெண்டு வரும் கேம் விளையாண்டு இருப்பாங்க அந்த டைம் ஏதோ ஒன்னு வானத்துல எரிஞ்சுகிட்டே வந்து நம்ம அவஞ்சர்ஸ் பில்டிங் குள்ள வந்து விழும் என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா நம்ம வாட்சரு வாட்சருக்கே இந்த நிலைமையான்னு சாக்கா பாப்பாங்க உடனே அவன் தேனோஸ் எப்படி எல்லாம் வந்து அடிச்சான்னு அவன் கண்ணுல காட்டுவான் அப்படின்னா அந்த மூதேவி நிலால இருக்கான் அவஞ்சர்ஸ் காண்டி மெசேஜ் அனுப்பி இருக்கான் வர சொல்லி போனா அவன் டிராப் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு பட் அதுக்காண்டி போய் அவனை தடுக்காம இருக்க முடியுமா இல்லன்னா பூமியவே அழிச்சு போடுவான் அதனாலயே எல்லாம் வண்டியை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க ஹாக்கைக்கு இவங்க எல்லாம் போறது ஓகே ஆனா அந்த அரசனா எதுக்கு தேவையில்லாம நீ அப்பான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் மிஷின் இப்போதைக்கு இவங்க போய் தேனோஸ் கூட சண்டையை போடுவாங்க ஆனா முடியலங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அரசனால் தான் தேவைப்படும் அதனாலதான் கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த டைம் நிலால இருந்து ஒரு கல் சும்மா பாஞ்சு வந்து ஒரே அடி கண்டபடி சுத்தி கண்டமாயி லேண்ட் ஆகும் எல்லாம் நம்ம தேனோஸ் பார்த்த வேலை உள்ள உடச்சு பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்ல என்ன நினைச்ச மாதிரி அந்த சவுப்பு கல்லு டப்பா கிடைக்கும் ஆகா கிடைச்சிருச்சுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளயும் ஒண்ணும் இல்ல அதே என்ன பண்ணும் சாக்கடிச்சு ஒரு கேஜா மாத்தி தேனோசிய சும்மா அலேக்கா புடிச்சிரும் நம்ம பயிலுக்கு இங்க இன்னொரு ஸ்பேஷிப்ல சேஃபா லேண்ட் ஆவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தேனோசி இப்படித்தான் அட்டாக் பண்ணுவான்னு அதனாலதான் முன்னாடியே ஒரு டூப்ளிகேட் சிப் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா இப்ப இவங்க போட்ட பிளான்ல தேனோச ஏசியா புடிச்சிட்டாங்கல்ல அவன் கடுப்புல அந்த கேஜ பிக்க ட்ரை பண்ணுவான் அந்த கேஜி மத்த கேஜ் மாதிரி கிடையாது இவன் எவ்ளோ அடிக்கிறானோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆகும் அப்ப

அங்க நம்ம அர்சனால டோனிக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவான் இப்ப என்னன்னா தேன்ச டேரக்டா போய் தடுக்க முடியாதுன்னு நம்ம அயன்மனுக்கு தெரிஞ்சு போனதுனால இங்க இருக்க பொருள் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அவன் சோலிய முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணுவான் அதுக்கு வாட்ச்சர்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டுருவான் இங்க அல்கா போட்டு தொவன்னு துவத்து எடுப்பான் உடனே காண்டாகி தாரும் கேப்டனும் போட்டு தானோசா வென்னைய கழட்டுவாங்க அந்த டைம் நம்ம டோனிக்கு ஹெல்ப் தேவைப்படும் ஃபேல்கன் ஹாக்கை பிளாக் வீடோ இவங்க முனைய்க அனுப்பி வச்சுட்டு இவங்க எல்லாம் மானங்கட்டத்தனமா சண்டையை போட ஆரம்பிச்சிருவாங்க இங்க நம்ம டோனி பிளான் பண்ணுவான்னா இப்ப நம்ம அர்சனலால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது போக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியல அத போக்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சா கண்டிப்பா அதால அடிச்சு தெரிய விட முடியல அதனால ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை சொல்லி பண்ண சொல்லுவான் சோ அப்படி இங்க ஒர்க் தீவிரமா போயிட்டு இருக்கும் இங்க இவங்க எல்லாம் சண்டைய போட்டு ஒன்னும் வேலை கேட்காது தாராச்சு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே என் சுத்தில வச்சு உன் புலந்துருவான்டான்னு வண்டி வண்டியா சீனா போடுவான் ஆனா அவன் தாரையே புலந்துருவான் சரின்ட்டு சுத்தில தூக்கி பாப்பான் சுத்தில நம்ம தேனோ சால தூக்க முடியலன்னு அந்த சுத்திய தூக்கி உன்னை அடிக்காட்டி என்ன ஒன்ன தூக்கி அந்த சுத்தில அடிக்கிறேன்னு நம்ம தார போட்டு அந்த ஹேமர்ல லொத்து

கிரிஸ்டல் ஒன்னொன்னு ஆயிடுப்பாங்க ஒன்னு நம்ம பிளாக் விட எடுத்துருவா ரெண்டாவது கிறிஸ்டல நம்ம அர்சனால் அடிச்சு புடிச்சு எடுத்துரும் இதெல்லாம் தீமே நம்ம தேனோஸ் நோட் பண்ணிடுவான் மூணாவது கல்ல இனி விடுவானா அத நொறுக்கி ரெண்டு மிதிக்க போவா அதுக்குள்ள நம்ம ஆக்கை கை விட்டு எடுத்துருவான் அப்புறம் மூணு கிறிஸ்டலையும் நம்ம டோனி கிட்ட குடுத்துட்டு இங்க இவங்க எல்லாம் சேர்ந்த அவன மாங்கு மாங்குன்னு டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கேப்ல அர்சனால கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஒரு வழியா அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் தேனோஸ் ஆலையே தாங்க முடியல எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவான் ஆனா அடிச்சு புறண்டு திருச்சிருவான் அவ்வளவுதான் இனி ஒரு வழியா தேனோஸோட பஞ்சாயத்து ஓவரு

எவ்வளவு வேணாலும் சக்திகளை கட்டுப்படுத்த முடியும்னு என்ன அதை திருப்பி யூஸ் பண்ணாதான் அவனுக்கே பெரிய பஞ்சாயத்து இப்ப பூமியை காப்பாத்தணும்னா அதை தான் பண்ணி டோனி பஸ்ட் ஒத்துக்க மாட்டான் அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணா கண்டிப்பா காலி பட் என்ன பண்றது வேற வழி இல்லையே சாரின்னு டோனியும் ஒத்துக்குவான் இப்ப என்ன பஞ்சாயத்துனா தேனோஸ் அந்த பவர் ஸ்டோனை யூஸ் பண்றாள் அது எவ்வளவு ரீடிங்ஸ்ல யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் இவங்களால கரெக்டான பிரீக்வன்சியை யூஸ் பண்ணி அதை தடுக்க முடியும் அப்பதான் நம்ம ஆளுங்க சில ரோபோட்ஸ் எல்லாம் பாப்பாங்க இத யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அவனை தடுக்கலான்னு ஆக்சுவலா இந்த ரோபோட்ஸ் எல்லாமே டைட்டன்

டைலாக் அடிப்பான அந்த டைம் நம்ம டோனி வந்து அவனை டைவர்ட் பண்ணுவான் அவனும் தொண துண துண துணைன்னு பேசிக்கினே இருப்பான் அந்த டைமை யூஸ் பண்ணி ஏர்சனல் அதோட பவரை யூஸ் பண்ணும் கோக்கா மக்கா சரியான பிளாஸ்ட் தேனோஸ் எல்லாம் தெரிச்சிருவான் நம்ம நம்மளுக்கு எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் இல்லன்னா டண்டனகா தான் இப்படி பிளாஸ்ட் ஆகிறது எல்லாத்தையுமே வாட்சர் பாத்துக்கிட்டு இருப்பான் இப்படி எனர்ஜியை யூஸ் பண்ணதுனால ஏர்சனலால தாங்க முடியாம அப்படியே சதறி விழுந்துரும் அதை நம்மளால தூக்கிட்டு வந்து மறுபடியும் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவான் ஏன்னா அதை அவங்க அப்பா கண்டுபிடிப்பாச்சு இங்க பேல்கன் அந்த தேனோஸ் செக் பண்ணி பாப்பான் எங்க போனா என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையாமா சரி ஒரு வழியா தடுத்தாச்சு அப்புறம் என்ன பஞ்சாயத்து பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாம் கிளம்புவாங்க ஆனா ஹாக்கை இப்ப தான் அரசனலை பத்தி முழுசா புரிஞ்சுகிட்டான் ஏன்னா அது பூமியை காப்பாத்துறதுக்காண்டி அதையே தியாகம் பண்ணிருக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது பெஸ்ட்டா தான் இருக்கணும் சீக்கிரமா ரெடி பண்ணு நான் இது கூட ஏரோ போட்டி வைக்கணும் அவன் பாட்டு கிளம்பிடுவான் இத கேட்கும்போது போது டோனிக்கும் நம்ப நம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படியாச்சு இதை நான் ரெடி பண்ணிடுறேன்னு நம்மளு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு ஆடு போட்டு முடிக்கிறாங்க